மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வத்திருக்கல்யாணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பொதுவாகவே தெய்வத்திருக்கல்யாணம் அப்படின்றது என்னன்னா, நான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பகுதியில் சொல்வது போல, ஜீவாத்மா பரமாத்மாவின் ஒரு அற்புதமான ஒரு சங்கமம், அதுதான் தெய்வத்திருக்கல்யாணம் அப்படின்னு. ஒவ்வொரு தடவை அந்த தெய்வத்தின் திருக்கல்யாணத்தை கேட்கும் பொழுது, தெய்வத்தின் திருமணங்கள் நடக்க பெறும் பொழுது, நாமும் இறைவனோடு ஐக்கியப்படுவதாக ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வருகின்றது. அதனால தான் என்றோ எந்த யுகத்திலோ நடந்த தெய்வ கல்யாணத்தை மறுபடியும் மறுபடியும் கேட்டு நாம் திளைக்கின்றோம். இதுதான் உண்மை. இப்ப இவ்வளவு நேரம் ராமனுடைய பராக்கிரமம், ராமனுடைய அழகு இதையெல்லாம் பார்த்தோம் அல்லவா? சீதை என்ற கதாநாயகியை பார்க்க வேண்டுமா? சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய அவதாரம். அதாவது ஜனகர் என்பவர் ஒரு அழகான ரிஷினும் சொல்லலாமா, ஒரு ஞானினும் சொல்லலாமா, அவ்வளவு ஒரு உயர்வானவர் ஜனகர். சரி, அவருடைய உயர்வை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போகின்றேன்? மிதிலை என்ற அற்புதமான நகரத்தை ஆண்ட ஜனகரை பற்றி யார் சொல்கிறார்கள் என்றால், அவர் பெரிய ராஜரிஷி. அந்த யுகத்தில், திரேதா யுகத்தில் வாழ்ந்த ராமன் சொல்லவில்லையாம், துவாபர யுகம், திரேதா யுகம் முடிந்து துவாபர யுகம் வந்துச்சு இல்லையா, அந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணபிரான் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லும் பொழுது, சிறந்த ஞானி யார் தெரியுமா? ஜனக மகாராஜா தான் சிறந்த ஞானின்னு சொன்னாராம். அதாவது தன்னுடைய போன ஜென்மத்து மாமனாரின் அந்த ராஜ ரிஷியின் தனத்தை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன். அப்படின்னா என்ன, ஒரு யுகமே முடிந்தாலும் அவரை பற்றி சற்றும் மறக்காமல் கிருஷ்ணன் நினைவு கூர்ந்து சொல்கின்றார்னா, எப்படிப்பட்ட ஞானியாக திகழ்ந்திருப்பார் ஜனகர். அதாவது ஜனகர் எப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கார், உங்களுடைய அரண்மனை தீப்பற்றி எரிகிறதுன்னா அப்படியே பதறலாம் மாட்டாராம், அதுக்கான ஆயத்தங்களை பண்ணுங்க நிறுத்துங்க, அப்படி இருக்கணும் நடக்கணும்னு இருந்தா விதி அப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஞானியராக, ஒரு அரசவையின் மீது பதவியின் மீது ஆசைப்படாத ஒரு ஞானி. அதனாலதான் அவருக்கு சீதா பிராட்டி பூமியை உழும் பொழுது அவள் பூமியிலிருந்து அற்புதமாக தோன்றுகின்றாள். அவள் வந்து வயிற்றில், கோசலை மணி வயிற்றில் வந்தவன் ராமன். ஆனா சீதா பிராட்டி அப்படி கிடையாது, பூமியிலிருந்து பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும் சிவதனுசோடு தோன்றியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை உழும் பொழுது கிடைத்தவள் சீதா பிராட்டி. சீதா பிராட்டிக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே அந்த திருமண வைபவத்தில் யாருக்கு திருமணம் நடந்ததுன்னா, ராமருக்கும் சீதைக்கும் நடந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அற்புதமான திருமண வைபவத்தை நம்ம தொடர்ந்து ரசிக்க இருக்கின்றோம். எப்படி ராமன் அந்த வில்லினை உடைத்தான், எப்படி சீதா பிராட்டியை முதல் முதலில் பார்த்து ரசித்தான் என்பதை தான் நாம் படிப்படியாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆனால் அந்த திருமண வைபவத்தில் அவர்களுடைய திருமணம் மட்டும்தான் நடந்ததானா? கிடையாது. ஒன்றுக்கு நாலு திருமணம் அந்த வைபவத்தில் நடந்தது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீதைக்கும் ராமனுக்கும் நடந்தது, ஊர்மிளைக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடந்தது, மாண்டவிக்கும் பரதனுக்கும் நடந்தது, ஸ்ருதகீர்த்திக்கும் சத்ருக்கணனுக்கும் நடந்தது. இப்படியாக ஒரே நாட்டில், எப்படி ஒரே வீட்டில இருந்து சில பேர்லாம் ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுலாம் எடுக்கிற பழக்கம் நம்ம பாரதத்துல உண்டு, அது மாதிரி ஒரே நாட்டிலிருந்து நான்கு மணப்பெண்களை இந்த தசரத மகாராஜா தன்னுடைய நான்கு புத்திரர்களுக்கு எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக சீதா பிராட்டியினுடைய குடும்பமானது இருக்கும். சீதா பிராட்டி குணவதியாக இருந்தால் அவளுக்கு வாரி வழங்கும் அந்த அற்புதமான பழக்கம் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் லக்ஷ்மியினுடைய அவதாரம். அது மட்டுமல்ல, அவளுடைய ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னா, எந்த இடத்திலும் அவள் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்வாளாம், அம்மா நீ யாரு அப்படின்னு கேட்டால் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், என்னுடைய பெயரை தானே சொல்லுவோம், அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அப்படி தானே சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாதான், சீதா பிராட்டி கிட்ட போய் அம்மா நீ யாரு, உன்னை பற்றி சொல்லிக்கோ அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னால், முதலில் அவளிடமிருந்து தான் அந்த அறிமுகப்படுத்தும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் சொல்லுவாளாம், நான் தசரதர், அதாவது அயோத்தியின் மகாராஜா தசரதனின் மாற்றுப்பெண். முதல்ல மாமனார் பேரை சொல்றான். அடுத்தது, நான் மித்திலையின் அரசர் ராஜ ரிஷி ஜனகரின் மகள். முதல்ல மாமனாருக்கு அவள் சென்ற இல்லத்திற்கான பெருமையை சொல்கின்றாள். அடுத்தது, தான் பிறந்த அகம், அதாவது ஜனகருடைய பெருமையை சொல்கின்றாள்.
மூன்றாவதாக ஸ்ரீ ராமபிரானின் மனைவியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கின்றாள். அப்படியாக அறிமுகப்படுத்தும், அதாவது இன்று ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு நிறைய வகுப்புகள் எல்லாம் நடக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும், எப்படி ஒருவரை நாம் பேச வேண்டும், ஒருவரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி சவால்களை நாம் எதிர்நோக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இது மாதிரி இருக்கிற பல விஷயங்களை நம்முடைய அழகான இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமுமே நிறைய இடத்துல கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி சீதையானவள் சொல்வாளாம். அது மட்டுமல்ல, ராமனுக்கான குணநலம் என்பது வேறு, நீ அரசனாக போகின்றாய், சரி, அப்பவும் ரொம்ப சந்தோஷம் இல்லை, சரின்னு ஒத்துண்டா. நீ அரசனாக போறதில்லப்பா, 14 வருஷம் காட்டுக்கு போகிற, தெரியுமா உன்னுடைய தம்பி தான் ராஜாவாக போகிறான், சரி. அதுக்கும் அதே நிலைமை, அதே மனோபாவம் ராமனுக்கு. ராமனுக்கு இருப்பது சரி, சீதைக்கும் அதே மாதிரி. அதாவது திருமணத்திற்கு அந்த காலத்துல வந்து அந்த முடிசூட்டு விழாக்கு, வால்மீகி ராமாயணத்தை சொல்லும் பொழுது பார்த்தா அந்த முடிசூட்டு விழாவிற்கு பெண்கள் வந்து கலந்து கொள்வதில்லையாக தெரிகின்றது. அப்பனா முடிசூட்டு விழா என்பது எப்படி, ஆண்கள் மட்டுமே இருக்கும் ஒரு விழா, அதனால முடிசூட்டு விழா தன்னுடைய கணவர் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட இருக்கின்றார் என்று சந்தோஷத்தில் இருந்த சீதைக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. ராமனுக்கு அந்த விழா அல்ல, அவன் அரசனாக போவதில்லை, அவன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே ராமனுக்கு இருக்கும் மனோபாவம் வேறு. அதே மனோபாவத்தோடு சீதைக்கும் இருந்ததாம், ஆனால் வருத்தம் இருந்ததாம். எதுக்கு, தன்னுடைய கணவன் அரசனாகவில்லை என்பதற்காக வருத்தமா, இல்லை 14 ஆண்டுகள் எங்கே தன்னை தனியாக விடுத்து விட்டு சென்று விடுவானோ அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் சீதா பிராட்டிக்கு மேலோட்டமாக இருந்ததாம். இப்படி கணவனும் மனைவியும் ராமனும் சீதையும் மனோபாவத்தில் அவர்களுடைய நடத்தையில் மிக உயர்ந்தவர்கள். அப்படி இரண்டு உயர்ந்தவர்கள் எப்படி அழகாக சங்கமம் ஆக போகின்றார்கள் என்ற அருமையான ஒரு சரித்திரத்தை தான் நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் ரசிக்கவிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.